சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே, ஸ்டாலினிடம் மாஸ்டர் பிளானில் சிக்கிய எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட உளவுத்துறை. வாங்க, என்ன நடந்தது என்று இந்த காணொலியில் முழுமையாக காணலாம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க, வீடியோக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுமையாக பார்த்துடலாம். எடப்பாடி மீதான ரூபாய் 4800 கோடி டெண்டர் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அதிரடி உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ புதுடெல்லி, அதாவது டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி மீதான ரூபாய் 4800 கோடி டெண்டர் முறைகேடு வழக்கில் இந்த ஒரு சட்டத்திற்கு உட்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து அதிரடியாக வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் வழக்கில் பார்த்திங்கன்னா டெண்டர் முறைகேடில் 4800 கோடி அளவிலான முறைகேடு நடந்து உள்ளதாக கூறிய முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச்செயலருமான எடப்பாடி பழனிசாமி மீதான அளித்த புகார் மீது சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைத்து விசாரிக்க உத்தரவிட கோரி திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2018 பார்த்தீங்கன்னா வழக்கு ஒன்று தொடர்ந்தாங்க. ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆரம்பகட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா விசாரணை முறைகேடு நடப்பதற்கான அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அறிக்கை அளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விவகாரம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த முறைகேடு புகார் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தும்படி கடந்த 2018 பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருந்திருக்காங்க. இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கை பார்த்தீங்கன்னா விசாரித்த உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வந்து ரத்து செய்ததுடன் இந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரித்து முடிவெடுக்க வேண்டுமென உத்தரவிச்சிருந்தாங்க. ஸோ இதே போல் மேற்கொண்ட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் கடந்த 2018 தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையில் குறை காண முடியாது, மேலும் ஆட்சி மாற்றம் காரணமாக வந்து மீண்டும் புதிதாக வந்து விசாரணை நடத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் சிறப்பு புலனாய்வு விசாரணை பார்த்திங்கன்னா ஆர்எஸ் பாரதி மனு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஏன்னா கடந்த ஜூலை 18 வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீதான 4800 கோடி டெண்டர் முறைகேடு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீடு மனுவானது நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது சனிக்கிழமை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகள் பிஎம் திரேவதி மற்றும் சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் வந்து அமர்வில் வந்து நேற்று வந்து விசாரணைக்கு வந்திருந்தபோது தமிழ்நாடில் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமணன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் வந்து முதல்ல இருந்தே விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தபோது தற்போது பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கைது செய்ய கூறி வந்து ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த 4800 கோடி டெண்டர் முறைகேடு வழக்கை வந்து முறையாக விசாரித்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்ய முடியாது, எனவே எடப்பாடி பழனிசாமி வந்து அதிரடியாக வந்து கைது செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி டெல்லியில் இருக்கிற உச்சநீதிமன்றத்தில் வந்து தற்போது வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம், அவர் வந்து கொடநாடு கொலை வழக்கில் மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறையில் வந்து டெண்டர் வழக்கில் வந்து 4800 கோடி வந்து ஊழல் செஞ்சுருக்காரு, இந்த பணத்தை என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் அப்படின்றத லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு முக்கிய தகவல் அதாவது தாக்கல் வந்து செஞ்சிருந்த போது எடப்பாடி பழனிசாமி ஆஜராக மறுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. ஸோ வாங்க, இதை பற்றி முழுமையாக அடுத்த காணொலியில் காணலாம். நன்றி, வணக்கம்.